வெல்கம் டு லாவா ஃபுட் சேனல் www.lavafood.in. அவளிட்ட பசும்பால் யூஸ் பண்ணி பன்னீர் செய்வதை பார்க்கலாம். கொழுப்பு நீக்கப்பட்ட பால், அதாவது பேக்கெட் பாலில் செஞ்சோம்னா பன்னீர் அளவு கம்மியாக தான் கிடைக்கும். எலும்பு பாலில் செஞ்சோம்னா பன்னீர் அளவு அதிகமாக கிடைக்கும். ஸ்டவ் ஏற்கனவே ஆன் பண்ணிட்டேன். பால் கொதிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் புரிஞ்சுக்கணும். அரை லிட்டர் பாலுக்கு ஒரு லெமன் போதும். சின்னதாக இருந்தால் 2 லெமன் யூஸ் பண்ணணும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பால் தெரியுது. நல்லாவே பால் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திரிஞ்ச பாலை மெல்லிசான காட்டன் துணியில் வடிகட்டணும். தண்ணி வடிஞ்சதும் 1 கப் நல்ல தண்ணி ஊற்றி மறுபடியும் வடிகட்டணும். அடுத்து 4 பக்கமும் துணியை இந்த மாதிரி மறிங்க. இப்படி செஞ்சால் பன்னீருக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். பன்னீரில் இருக்கிற தண்ணி முழுசாக வடினோம்னா இந்த மாதிரி செஞ்சு 1 மணி நேரம் வெயிட் வைங்க. இப்போ பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி பன்னீர் செஞ்சிட்டோம். தேங்க்யூ.